தமிழால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி, குட்டி கதை எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, அப்படி ஒரு ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சைக்கோ அப்படிங்கிற ஒரு படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அங்குலிமாலா. அங்குலிமாலானா யாரு என்னங்கறத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். அங்குலிமாலா அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னா பாத்தீங்கன்னா, நம்ம புத்தர் வாழ்ந்த காலகட்டத்துல பீகார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்துல வந்து நடந்த ஒரு கதை தான் இது. புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து அங்குலிமாலாங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எப்படி வந்து புத்தர் வந்து அவங்களை திருத்தி ஒரு நல்வழியில் போக வச்சாங்க அப்படிங்கிறதா வந்து இந்த கதையே. அந்த படத்தில் வந்து சைக்கோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்குலிமாலாங்கிற ஒரு கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டராக இருக்கும். கௌதம் அப்படிங்கிறது வந்து புத்தர் அப்படிங்கிற, ஏன்னா வந்து புத்தரோட ஒரிஜினல் பேர் வந்து கௌதம புத்தர் அப்படிங்கிறதா வந்து புத்தரோட ஒரிஜினல் நேம். ஸோ அந்த நேம் தான் அங்கே வச்சிருப்பாங்க. அங்குலிமாலானா யாருன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வெரி நார்மலா வளர்ந்த ஒரு பையன் தான். சில அவரும் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு எல்லாம் போறாரு. அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது அவருடைய குரு வந்து அவர் வந்து தப்பான வழியை வந்து அவருக்கு காமிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லணும். தப்பான வழி அப்படின்னு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, அவர் சுத்தமான பிராமணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் தான் வந்து அங்குலிமாலா. அறவே வந்து இந்த மாமிசம் அதெல்லாம் அவங்க வந்து ஆக்சுவலா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்த பையன் தான் வந்து அங்குலிமாலா. அப்படி அந்த குரு வந்து அவரை வந்து என்ன ஒரு தப்பான வழியில் செலுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து, நீங்க 1000 பேர்த்தோட ஒரு விரலை ஒரு மாலையா எனக்கு போட்டினா உனக்கு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு சக்தியத்தையும் சக்தியும் பாக்கியத்தையும் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைகளை சொல்லி அங்குலிமாலா அப்படிங்கிறவங்களை வந்து ஒரு தப்பான வழியில வந்து செலுத்துறாங்க. அப்படி தப்பான வழியில போற அந்த அங்குலிமாலா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அந்த வழியா காட்டுக்குள்ள வர்ற மக்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், பெரிய மன்னனா இருக்கட்டும், எவனா வேணாலும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அந்த வழியில போறவங்களை வந்து அடிச்சு மிரட்டி பணத்தை பிடுங்கறதா இருக்கட்டும், பணத்தை பிடுங்கிறது மட்டும் இல்லாம அந்த கை விரல்களை வெட்டிடுற வெட்டி அதை வெக்கி வெட்டி அங்க வேற எங்காவது வைக்கும் போது இந்த கழுகுகள் குருவிகள் அது மாதிரி கொத்திடுது அப்படிங்கிறதுக்காக வந்து தன்னோட கழுத்திலேயே வந்து அந்த மாலையா போட்டு அந்த அங்குலிமாலா அப்படிங்கிறவங்க வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். அப்படி வாழ்ந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து, சில பேர் விரலை வெட்டும்போது விடமாட்டேறாங்க அப்படிங்கிறதுக்காக சில கொலைகளை செய்யறக்க ஆரம்பிச்சிட்டான். அங்குலிமாலா வந்து சில பெரிய கொலைகளையும் செய்யறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி செய்யும்போது வந்து ஒரு நாள் வந்து புத்தர் அந்த வழியா வராரு. அந்த வழியா வர்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற வயல்வெளிகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க, தயவு செஞ்சு அந்த வழியில போகாதீங்க, அங்க அங்குலிமாலா இருக்கான் அப்படின்னு வந்து அந்த மக்கள் சொல்றாங்க. அவங்க கூட வந்த சீடர்களும் அதையே சொல்றாங்க. ஆனா புத்தர் வந்து அதை செவி சாய்க்காம அவர் பாட்டுக்கு அந்த வழியில நடந்து போயிட்டே இருக்காரு. அப்புறம் அந்த நேரத்துல வந்து அங்குலிமாலா வந்து அந்த புத்தரை முன்னாடி வந்து நிக்கிறான். எவ்வளவு பேர் சொல்றாங்க உனக்கு அவ்வளோ பயமா, பயமே இல்லையா என்னை பார்த்து அப்படியே நேரா வரையே அப்படின்னு வந்து அங்குலிமாலா சொல்றான். ஆனா வந்து புத்தர் அதையும் காதல வாங்கிக்காம அவர் பாட்டுக்கு நேரா நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்படியே அங்குலிமாலா அவரை அவர் நார்மலா நடந்து போறாரு. அங்குலிமாலா வந்து அவரை துரத்தி ஓடுறான். ஆனா அவரால் அவன் வந்து அவரை பிடிக்கவே முடியல. அப்படி பிடிக்கவே முடியலன்ட்டு வந்து என்ன ஸ்டோரி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து, அங்குலிமாலா வந்து புத்தரை வந்து நேருக்கு நேர் பார்க்கும்போது, புத்தர் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படி அவர் முகத்தை வந்து பார்க்கும்போது அவர் மனம் அங்குலிமாலாங்கிற ஒரு மனிதன் வந்து நல்ல மனுஷனா மாறிடுறான். அந்த இடத்துல வந்து நல்ல மனுஷனா மாறிடுறான். அப்படி மாறின அங்குலிமாலா வந்து புத்தரோடையே சேர்ந்து சில துறவியா மாறிடுறான். துறவியா மாறி நல்ல புத்தர் கூடயே அந்த புத்தர் போற இடத்துக்கெல்லாம் போய் நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அப்படியே வாழ்ந்து வரான். அந்த அங்குலிமாலா வந்துட்டு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் அவனை போட்டு தள்ளணும்னு நினைச்ச ஒரு மன்னர் வந்து புத்தரை வந்து சந்திக்கிறாரு. கோசல நாட்டு மன்னர், அவர் பேர் வந்து பசேதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வந்து அங்குலிமாலாவை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக புத்தர்கிட்ட கேட்க வரான். அப்படி கேட்க வரும்போது அந்த அங்குலிமாலா வந்து அந்த அங்கதான் இருக்கான். அப்ப வந்து புத்தர் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அங்குலிமாலா அப்படிங்கிற ஒரு மனிதனை வந்து, நல்ல மனிதனை வந்து அந்த மன்னருக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவன் வந்து நல்லா திருந்திட்டான், இப்ப நார்மலான ஒரு மனுஷனா இருக்கான், இவன் இனிமே இந்த தப்புகள் எல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கறத வந்து அங்க மென்ஷன் பண்றாங்க. அப்படி மென்ஷன் பண்ணும்போது சரி, அந்த மன்னரும் வந்து சரி நல்லவனா ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை விட்டுட்டு போயிடுறாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல சில காலங்கள் கடந்து இந்த அங்குலிமாலாங்கிற ஒரு மனிதன் வந்து முழுமையா நல்ல மனிதன் மாறிட்டாங்கிறது புத்தர் தெரிஞ்சதுக்கு அப்புறம், நீ இனிமே வெளியே போய் வாழ்ந்துரு, வெளியே போய் வாழ்றக்கு ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, அவன் வெளியே வந்து வாழ்றப்பவும் மக்கள் வந்து அவனை ஏத்துக்கலங்கிற மீன்ஸ் அவனை கல்ல கொண்டு அடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சில கதைகள் சொல்றாங்க. அவனை கல்ல தூக்கி அடிக்கும் போது ரத்தம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. அங்குலிமாலாவோட இறப்பு அப்படிங்கறது வந்து ஒரு மிஸ்டரினே சொல்லலாம். எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அவன் மாடு முட்டி செத்துட்டான் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. வினை விடுத்தவன் விதையறுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவனை வந்து மாடுதான் முட்டி கொண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ நீ என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருத்தர்கிட்ட நீங்க அன்பு செலுத்தி
அன்பால ஒருத்தர் திருத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து புத்தர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, அங்குலிமாலாவும் அதற்கான எடுத்துக்காட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க அன்பை வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படி அன்பை ஸ்ப்ரெட் பண்ணாதங்காட்டி தான் சில பேர் தப்பான வழியில போய் அது வேற மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நேரிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்துல நான் உங்க என்ன சொல்ல வரேன்னா வந்து முடிந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, அன்பா மட்டும் இருங்க. ஸோ அதான் முக்கியம், வாழ்க்கைக்கும் முக்கியம் அன்பா இருங்க. ஸோ அதான் வேணும். ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.